எதிரும் புதிரும் தொடர்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் தொடர வேண்டுமா? சமரசங்கள் யாருக்கான சமரசங்களாக இருக்கும்? உண்மையில் சமூக மாற்றத்திற்கு இவை தடையாக இருக்குமா? தண்டனைகள் தான் சமூகத்தில் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குமா? இதை பற்றி பேசுவோம். திரு கருணாநிதி, பாலியல் வன்கொடுமை வழக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. தொடர்ந்து அதற்கான சூழல்கள் மாறிக்கொண்டு வருகின்றன, தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் அப்படி தண்டனைகள் வழங்கப்படும் என்று தெரிந்தும் கூட பாலியல் வன்கொடுமை வழக்குகள், பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அதில் தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்று சமூகத்திற்கு ஒரு சமிகை கொடுக்கப்பட்டால் குற்றங்கள் பெருகத்தானே செய்யும். நான் திரும்பவும் சொல்கிறேன், அதாவது இவர் சார் பேசுறதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா இவருக்கு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் இல்லை, இவர் ஜட்ஜு இது லீகல்னு தெரியாது. அவர் சார் ஒரு லீகல் ஆஃபீஸர், அவர் பேசுறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு. கேசஸ் ஒவ்வொரு கேஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, கேஸு டிஃபரெண்ட் இருக்கு, சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, அதில் இன்வால்வ்டு பர்சன்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதை வச்சு தான் இப்போ ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கோட் பண்ணுறோம். இவங்க கோர்ட்ல ஏறிக்கிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்க, ஏன் சொல்றாங்க? எல்லாம் சட்டம் தான் இருக்கு, ரேப்னா இருக்கு, லைஃப்னு இருக்கு, கொடுத்துட வேண்டியது தானே? ஏன் இவங்க எடுத்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டே அந்த ஜட்மெண்ட்டையும் எடுத்து கொண்டு போய் வக்கீல்கிட்ட போடுறாங்க, இது ஜட்ஜிகிட்ட போடுறாங்க, கேஸுக்குள்ள சர்க்கம்ஸ்டன்சஸை சுட்டி காட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ என்கிட்ட வந்து ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் வர்ற கேஸை, ரேப் கேஸ் போடுறேன், இந்த கேஸை நான் சொல்கிறேன், இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்கிட்ட நான் பேசிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஐ கேன் நாட் டைவல்ஜ் இட் இன் த மீடியா, பட் நான் எதுக்காக சொல்றேன்னா, அதையும் நான் ஓரளவு மறைச்சு பொதுவாக பேசுவோம், பொதுவாக தான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபுல்லா நான் ஃபுல்லா டைவல்ஜ் பண்ணல. இந்த வழக்காக மட்டும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை பெற்றவருக்கு சமரசத்திற்கான வாய்ப்பு நீங்க டக்குன்னு எச்சரிக்கை குறையுமா? இருங்க, நீங்க வந்து டக்குன்னு ஒரு ஜம்பை விட்டுட்டு போனீங்கன்னா உண்மை உங்களுக்கு தெரியாது. இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க ஆரம்பிங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒரு பொண்ணு வந்து ரேப் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்து தான் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே சில உண்மைகளை மறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சில உண்மைகளை அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நான் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிங்கிற ஆஃபீஸருங்கிற முறையில் நான் அந்த ஹைட் பண்ணதெல்லாம் வெளியில் நோண்டி எடுத்தேன்னா, அல்லது எக்ஸாஜரேட்டடெல்லாம் நான் தோண்டி எடுத்தேன்னா, ஐ எம் இன்டைரக்ட்லி ஐ ஹேவ் டு ஹெல்ப் தட் அக்யூஸ்ட். பாதிக்கப்பட்ட பெண்ணு தெரியுது தப்பு தான், ஒரு மைனர் கேர்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு கெடுத்தது தவறு தான். அதுக்கு வந்து அவன் கொடுக்குற கம்ப்ளைண்டில் சில உண்மைகள் பொய்கள் பொய்களும் அதிகப்படுத்தி இருந்தால் கூட நான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அதை அதிகமாக வெயிட் கொடுக்காம உள்ளதுக்கு உள்ள சாட்சிகளை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துறதுக்கு காரணம் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும். காவல் அதிகாரி பாரபட்சமாக நடந்து கொடுக்கிறாரா? அதுதான் நீங்க, அந்த பாரபட்சம் இல்லை, அது எனக்குடைய அதாவது சமூக பொறுப்பு, சமூக பொறுப்பு. நீங்க வந்து நீங்களே பதிவு செய்தீர்கள், சார்பான எதிரான சாட்சிகள் இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட நபருக்காக அதை சார்பான குற்றவாளிக்கு சார்பான குற்றம் சாட்டப்பட்டதற்கு சார்பான சாட்சியங்களை குறைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அது காரணம் என்னன்னா பாரபட்சம் இருங்க, அதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். எனக்கு வந்து போலீஸ் ஆபீசருங்கிற ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கூட சமூக பொறுப்பும் இருக்கிறது. நான் வந்து ப்ரொஃபஷனல் மாதிரி நான் கண்ணில் அப்படியே பிளிங்கர்ஸ் மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே போக முடியாது. சில சந்தர்ப்பங்களில் அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா கோர்ட்டுக்கு ரெக்குயர்மெண்ட் வேற, நீதிமன்றத்துக்கு தேவை சாட்சிகள், அதுல ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட இந்த கேஸை தூக்கி போட்டுருவாங்க. அப்படிங்கும்போது இப்போ அதாவது இந்த ரேப் பண்ண அஃபென்ஸோட பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்க அதிகப்படுத்தி கொடுக்கறத போய் பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரேப்புங்கிறது பெரிய நீங்க சொல்ற மாதிரி ரேப்புங்கிறது இட் இஸ் அ ஹீனஸ் கிரைம். அதுல வந்து ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்கிற போது பெரிய விஷயம் கிடையாது. என்ன வந்து இப்போ இவங்க சொல்றாங்க, சப்போஸ் நான் இப்போ இதை வந்து முதல் சொல்றேன், ஆஃப் த ரெக்கார்ட் சொல்றேன், பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள், இல்லை இருக்கட்டும், இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இப்போ இவங்க சொல்றாங்க நான் உண்மையே பொய்யும். இப்போ வந்து அந்த பெண், எனக்கு கிடைத்த தகவல் படி அந்த பெண் வந்து விருப்பப்பட்டு போனதா சொன்னாங்க. விருப்பப்பட்டு போனால் கூட அது தவறு தான், அந்த விருப்பம் வேலையிடு கிடையாது. இன்னொரு இது சொன்னாங்க, கூல்ட்ரிங்க்ஸில் ட்ரிங்க்ஸ்லாம் முதல் கெடுத்து கொடுத்தாங்க, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், இருங்க இருங்க இருக்கலாம் ப்ரூவாயிருக்கு. ஆனால் அதை ப்ரூவ் பண்ணது யார்? போலீஸ். இதை வந்து இன்னும் நல்லபடியாக விசாரித்தால் பாலுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி கொண்டு போய் ஒருத்தர் கொடுக்குற அளவுக்கு இதெல்லாம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜட்ஜுக்கும் தெரியும். சில விஷயங்கள்ல போலீஸ் வந்து எப்படி இது பண்ணுறாங்க, இந்த இன்வெஸ்டிகேஷனில் எது உண்மையாக இருக்கும் எது பேச்சா பண்ணதுன்னு ஜட்ஜுக்கு தெரியும். ஆனால் அவங்களும் அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இது அப்படி தான் பண்ணி ஆகணும். இன்வெஸ்டிகேஷனுங்கிறது அதுதான், வேறு வழியே கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஜட்ஜஸும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு எப்போ கொடுப்பாங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிளாட்டண்டாக தப்பை மறைச்சிருந்தாங்கன்னா பேண்ட் ஆஃப் டவுட் எடுப்பாங்க, இல்லைனா அவங்களுக்கே தெரியும். ஐ எம் நாட் பிலீவிங் த பர்சன் ஆஃப் சச்சன் சச்சன் அவுத்து விட்டு போயிடுவாங்க. இதனால நீங்கள் வந்து இதெல்லாம் பெரிய டெக்னிக்கல் ஃப்ளா.
இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த கேஸ் எல்லா கேஸையும் ஒன்னாவது விடுதலை செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் சொல்கின்ற நியாயங்கள் சரியாக இருந்திருக்கும். விடுதலை செய்யப்படவில்லை, படாததுக்கு காரணமும் அதற்கான நியாயங்கள் இன்னும் இருக்கின்றன தெரிகின்றனவா அல்லவா? நியாயங்கள் இல்ல, அதாவது அதுதான் சொல்றேன். இவனு அவனுக்கு வந்து மற்ற ஹீன ரொம்ப கொடூரமாக ரேப் பண்றவனுக்கு பண்ணவனுக்கும் இவனுக்கும் எதிர்க்கு வித்தியாசம் இருக்கு. கொடுமையே கொடுமையான தானே, அப்படி எடுக்க கூடாதுங்க. அதை தான் நான் சொல்றேன், பாலியல் வன்கொடுமைங்கிறது வேற, இந்த டெக்னிக்கல் ரேப் வேற. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரேப்புங்கிறது டெக்னிக்கல் அஃபென்ஸ். இது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கல, அதற்காக போடப்பட்ட வழக்கு இது. அப்படிங்கும் போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போய் மேரேஜ் பண்ண, ஒரு வருஷம் இருந்திருக்கிறான், ஒருவேளை மனசு மாறலாம், இல்ல இவனுடைய பேரண்ட்ஸினுடைய கட்டுப்பாட்டுக்குனால வந்திருக்கலாம், இப்ப மாறிடலாம். சமூகத்துக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்குமே? சமூகத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு பெண், இப்ப வந்து இந்த ஒரு பெண்ணுக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் கொடுக்கிற மறுவாழ்வா சமூகமா அப்படின்னு பார்க்கும்போது பெண்ணுக்கு கொடுக்கறதா முக்கியம். என்ன சொன்னீங்க, ஒரு காவல்துறை அதிகாரியா சமூக பொறுப்போட சில சாட்சியங்களை முன்வைக்கிறீர்கள், சிலவற்றை ஒதுக்குகிறீர்கள். அப்படி என்றால் அந்த குற்றத்தை செய்தவருக்கு சமரசத்துக்கான வாய்ப்பு கொடுக்கிற பட்சத்தில் மற்றவர்களுக்கு இது ஒரு அங்கீகாரமாகத்தானே இருக்கும். மற்றவர்களுக்குன்னா அவர்கள் வேற, தவறு செய்கின்ற மனநிலை கொண்டவர்களுக்கு, நீங்க தவறு செய்கின்ற மனநிலை கொண்டவர்களுக்கு இது ஒரு சமிகையாக இருக்குமா? சமிக்கை எந்த மாதிரி தவறு செய்தவர்கள்? நிர்பயா பாலியல் வன்கொடுமை செய்ய நிர்பயா கேஸ் உள்ளவன் வந்து இந்த கேஸை பார்த்து போல்ட் ஆயிட மாட்டான். அவன் அவளை அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த கேஸை நான் சொல்றது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண போறான் பாருங்க, அவன் வேணா நினைப்பான், ஒரு 7 வருஷம் போயிட்டு 1 வருஷம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தானே இந்த மாதிரி வந்திருக்கான். நம்ம ஆரம்பத்திலே வந்துடலான்னு திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவறு செய்து திருந்துவார்கள், திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் திருந்த மாட்டான்? மனித மாற்றம் ஒன்றுதான் மாறக்கூடியது, மாறாதது மாற்றம் ஒன்றுதான். மனித மனம் எப்ப மாறுதுன்னு சொல்ல முடியாது, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். அப்படிதான் நினைக்கணுமே தவிர சட்டம் அப்படி மாறலாமா? சட்டம் மாறலீங்க, சட்டம் எங்க மாறி இருக்கு? இந்த பொறுத்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ஐ மீன் லீகல் ஆஃபீஸர்லாம் கேட்டேன், கண்டிஷன் பெயில் போடும்போது என்ன, எனி கண்டிஷன் கேன் பி இம்போஸ்ட். இப்போ அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் யாரோ ஒரு கேஸில் நேஷனல் ஃபிளாகை இன்சல்ட் பண்ண ஒருத்தரை நீங்கள் போய் டெய்லி காலையில் 7 மணிக்கு கொடி ஏற்றணும்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெய்லி இந்த நேஷனல் ஃபிளாகை நீ ஏற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது ஒரு கண்டிஷன். இதற்கான கண்டிஷன் இப்போ வந்து இவர் சொல்றாரு, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கான்னு பாத்தீங்களா, இந்த இவனுக்கு விருப்பம் இருக்கான்னு, அதுக்கு தான் மீடியேஷன் ஒன்று போடுறாரு. மீடியேஷன் தான் அவங்களுடைய வேலை, அது கூப்பிட்டு அந்த பொண்ணை கேட்க போறாங்க, நீ என்ன பண்ணிக்கிறான்னு. அந்த பொண்ணு கூட அந்த மீடியாவில என்ன சொல்லியிருக்குன்னா, என்ன இது வரைக்கும் என்ன பார்க்கல, என் குழந்தைய வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு அந்த பையன் போய் அங்கேருந்து என்ன செஞ்சது தப்புதாமா, நான் ஏதோ மனசுல எது பண்ணிட்டேன், நான் உன்னை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்துறேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே மாறுது. அதுக்கு தான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். இது குற்றவாளிகளை அதிகரிக்குமா குறைக்குமா? பெரும்பாலானவை அப்படின்னு சொல்ல முடியாது, பெரும்பாலானவையும் சொல்ல முடியாது. இந்த சில இடங்கள்ல ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு, சில இடங்கள்ல ஏரியாக்கள்ல ஒன்னா ஒரே இடத்துல வாழக்கூடிய, அதாவது மிக கொடுமையான நிர்பயா அதுக்கனால. அதாவது ஒரு பெண் வந்து பிரெக்னன்ட் ஆகி குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் இருக்காங்கன்னு சொன்னா, சந்தர்ப்பவசத்துல ஒரே நாள் ஆயிருந்தா, ஒரே நாள்ல அவங்களுக்கு கன்சீவ் ஆயிருந்தால், அந்த பெண்ணுக்கு அது விருப்பம் இல்லாமல் இருந்தால் அந்த கரு ஸ்டேஜ்லயே அபார்ட் பண்ணிருக்க முடியும். ஏன் அபார்ட் பண்ணா குழந்தை பெற்றெடுத்தாங்க? அவங்களுக்கு அந்த மாதிரி நினைப்பு இருந்திருக்குது, அந்த சரி இன்னைக்கு இருந்தாலும் நம்ம சரியாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நினை இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பெண்ணுடைய நோக்கத்தை இருக்கலாம், நோக்கம் இருந்திருக்கு, இல்லைன்னா அந்த பொண்ணு நினைச்சிருந்த இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாம் பேச முடியாதுங்க. அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஜட்ஜ் கூட இப்ப என்ன பண்றாரு, நீ இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், ஒருவேளை போனாருக்கு வாய்ப்பு, பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைப்பதற்கு வாய்ப்பு, பையனுக்கு இவனுடைய குற்றத்தில் இருந்து வாழ்க்கைக்கு போவதற்கு. இந்த ஆண் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் தான் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை என்ற பார்வையை நீங்கள் சொல்கிறீர்கள். அவனை தவிர வேற யார் பண்ணாலும் வாழ்க்கை இல்லை. ஏன்னா அவனுக்கு சமூகத்தில் இருந்து பிற்பட்ட மனநிலையை வெளிப்படுத்த, அது இல்ல நீங்க அதாவது பிற்பட்ட மனநிலைன்னா
இந்த ஒரு இந்த பெண்ணை வந்து இவனுக்கு நல்லா இவன் தான் முதல் முதல்ல அந்த பெண்ணிட்ட வந்து உடல் உறவு கொண்டவன் தொடர்பு வச்சிருந்தவன். இவன் போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் ஒன்றும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா அவன் தெரிஞ்சிச்சு இந்த குழந்தை நமக்கு தான் பிறந்தது, சட்டபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது, அதனால் இவன் வந்து வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர வேற மாதிரி பண்ணோம்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த வர்றவன் என்ன சொல்லுவான், நான் உனக்கு நான் விளக்கத்துக்காக வாய் கொடுத்தேன்னு சொல்லி குத்தி காட்டுவான். அந்த பொண்ணால் ஒரு நல்ல அதே மாதிரி பிற்பட்ட மனநிலை காண்கிறது, பிற்போக்கு மனநிலைனா சந்தர்ப்பம் தாங்க, சந்தர்ப்பம் தான். நம்ம வந்து முற்போக்கு வரணுங்கிறதுக்காக எதையோ ஒண்ணு கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கணும் இல்ல. இந்த நீங்க அந்த பொண்ணா இருந்து யோசனை பண்ணுங்க, நீங்க வந்து சமுதாயமா இருந்துட்டு யோசனை பண்ணுங்க, அந்த பொண்ணோட நிலையில இருந்து பாருங்க. எனக்கு வந்து என்னை கெடுத்தவன் நான் ஒரு காலத்தில் இருந்தவன் தான் எனக்கு வாழ்க்கை கொடுக்க முடியுமே தவிர எனக்கு வந்து இன்னொருத்தனை இது பண்ணி வைங்கன்னு சொல்ல. இப்ப இந்த பொண்ணு பேசுது, கோபத்துல பேசுது. பெண்களுடைய மனசு வந்து கோபத்துல சொல்றது மாறலாம், வாய்ப்பு இருக்கிறது. திரு கல்கி பிரியன், பாதிக்கப்பட்ட பெண்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் குற்றவாளிகளில் சமரசத்திற்கான வாய்ப்பும் தண்டனை மறுப்புக்கான வாய்ப்பும் தரப்பட வேண்டுமா கூடாது? 2015 இதே மாதிரி ஒரு சமரசத்தை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் பண்ணிருக்காங்களே. 2015 கும்மிடிப்பூண்டியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு வந்து என்ன என்ன காரணம்னா, அந்த பொண்ணு வந்து சமரசத்தை விரும்பினாங்க, அதான் விஷயம். அந்த பொண்ணு விமர்சனாங்க, அந்த பொண்ணு விரும்பித்தாங்க சமரசத்தை. ஆனா இந்த கேஸ்ல வந்து இப்ப வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி சாட்சிகள் எல்லாம் கீழ்கோட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அவனுக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்த பிறகு அந்த பொண்ணோட பண்ணும் பையனும் நெருக்கமா இருந்தாங்க, அது இருந்தாங்க, இது இருந்தாலும் இப்ப சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. பாதிக்கப்பட்ட பெண் தான், இது வந்து பாதிக்கப்பட்ட பெண் உண்மை. அந்த சம்பவத்துல ஈடுபட்ட வன்கொடுமை செய்த ஆண் தண்டிக்கப்பட வேண்டியவன், ஏன்னா கோர்ட்ல வந்து போலீஸே ப்ரூவ் பண்ணிருக்கு. இதுல வந்து இப்ப வந்து அந்த உள்ள உண்மையிலேயே நிலைமை வேற மாதிரி எல்லாம் இப்ப சொல்ல முடியாது. இதுவும் நீங்க வந்து இப்ப இது வந்து சட்டம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க கீழ்கோர்ட்ல தண்டனை கொடுத்துட்டாங்க, இது எஸ்டாபிஷ்டு கிரைம், இது எஸ்டாபிஷ்டு கிரைம். இதுக்கு வந்து நீங்க மேல் கோர்ட்ல வரும்பொழுது அந்த ஒண்ணு நீங்க வந்து சாட்சியங்கள் படி இல்ல வக்கீலோட ஆர்குமெண்ட் படி அந்த தண்டனையை குறைங்க, அவனை விடுதலை கூட பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ரைட் இருக்கு உங்க ஹைகோர்ட் ஜட்ஜிக்கு. நீங்க எப்படி இந்த ஒரு சமரசத்தை நீங்க நீங்க கொண்டு போலாம்? நீங்க சமூகத்தில் சமரசங்கள் தேவையில்லையா? சமூகத்தில் சொன்னாரே, இப்ப வக்கீல் சொன்னார்கள் எந்தெந்த கேஸ்ல சமரசம் போலான்னு. ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் ஏஆர்எஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த ஏஆர்எஸ்ல வந்து பல கேஸுகள் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. பட் இந்த மாதிரி வன்கொடுமை சட்டங்கள்ல கூட ரெட்ரஸல் இருக்கு. எப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண் சார் நான் வந்து விரும்புறேன் சார் சமரசத்துக்கு விரும்புறேன், உண்மையிலேயே இவர் சொல்ற மாதிரி போலீஸ் அவர் சொல்ற மாதிரி அந்த பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா அந்த பொண்ணு என்ன சொல்லும்? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் சமரசத்துக்கு வரேன் தானே சொல்லும். இவன் வன்கொடுமை பண்ணிருக்காங்க, போலீஸ் உண்மையிலேயே இன்வெஸ்டிகேட் பண்ணி கரெக்டாக தான் சாட்சியங்களை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஐபோ வந்து நம்ம போலீஸ் அவர்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்றாரு, ஓகே நம்ம சொல்றதை எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கோயிங் பை த ரெக்கார்ட்ஸ் ஆவணங்கள் படி போக பார்த்தீங்கன்னா கீழ்கோர்ட்ல இது முழுமையாக ப்ரூவ் ஆயிருக்கு, போலீஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கீழ்கோர்ட்ல 7 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணும் பையனும் நெருக்கமாக இருந்தாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு இப்ப சொல்றது இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப எடுபடவே எடுபடாது, அது வந்து சைட் ட்ராக் பண்ற விஷயம். அது தண்டனை ஒரு குற்றவாளி திருந்துவதற்கா, சமூகம் எச்சரிக்கையுடன் தண்டனை கொடுக்கறதே குற்றவாளிகள் திருந்தணுன்றதுக்காக தாங்க. அவன் 7 வருஷம் உள்ள இருந்தாங்க வெள்ளவும் திருந்துவாங்க, அவனுக்கு நடுவிலே 1 வருஷம் கிடையாது. இந்த கிரைமுக்கு இந்த தண்டனை இருக்கு இல்லையா, எதுக்கு ஆயுள் தண்டனை அதிகபட்சமா 14 வருஷம் வச்சிருக்கான், இல்ல இன்டெமினட்டா ராஜீவ்காந்தி குற்றவாளிகள் மேலே இன்டெமினட்டா வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்காங்க? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஐபிசில ஒவ்வொரு சட்டம் போட்டிருக்கீங்க, ஒரு தண்டனை காலம் இருக்கு இல்லையா, எதுக்கு வச்சிருக்கீங்க? எல்லாமே ஆரஞ்சு பார்த்து வச்சிருக்கீங்க, எல்லாமே ஆரஞ்சு பார்த்து வச்சிருக்கீங்க. அப்ப இவனுக்கு 7 வருஷம் காலம் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்ல வந்து நீங்க தண்டனை அதிகம் குறைங்க வேண்டாம் சொல்ல வேண்டாம், நீங்க குறைங்க, அவன் திருந்திதான் நினைச்சீங்களா குறைங்க, இல்ல சாட்சியங்கள் சரியில்லைன்னா குறைங்க, அதை விட்டுட்டு நீங்க எப்படி சமரசத்துக்கு போலாம்? நீங்க எஸ்பெஷலி அந்த பொண்ணு விரும்பாத போது ஒரு குற்றவாளிக்கான திருந்துதல் என்பது தண்டனை முறை தான் சாத்தியமா? நிச்சயமா தான், அவன் தண்டனை பெற்று அவன் ரியலைஸ் பண்ணணுங்க, இந்த தப்பை நம்ம பண்ணிட்டோமே ஒவ்வொரு நாளும் அந்த ஜெயில உட்காந்து மன வருந்தி ஆகணும். அவன் அது மாதிரிதான் திருந்தான் எல்லாருமே. இன்னைக்கு எப்படி திருந்தான் குற்றவாளிகள்லாம்? நீங்க ஜெயில போய் பாருங்க, எல்லாரும் திருந்தி பிஏ படிக்கலாம், பிஎஸ்சி படிக்கலாம், யோகா பண்றான், தியானம் பண்றான், எப்படி பண்றான்? அவனுக்கு ஒவ்வொரு நாளும் உணரான், ஐயோ நம்ம இந்த தப்பை பண்ணிட்டோமே, இனிமே வெளில போனா ஒழுங்கா வாடணுமே நினைக்கிறான். அந்த தண்டனை கிடைத்தால் தான் அவன் வெளியில் வந்து திருந்துவான். அவன் அந்த தண்டனை அனுபவி காட்டி இந்த 1 வருஷம் தண்டனையோட சமரச பேச்சு அது இதுன்னு சைட் ட்ராக் ஆச்சுன்னா வெளியில வந்து இன்னும் 10 பேரை ரேப் பண்ணுவாங்க. பெரிய சமூகத்திற்கான எச்சரிக்கையை மாறிவிடுமா?
நிச்சயமா நிச்சயமா இது வந்து தவறான ஒரு இது. இந்த பொண்ணு பொண்ணோட சம்பந்தத்தின் பேர்ல தான் எதையும் பண்ணணும். இந்த பொண்ணு வந்து சமரசத்துக்கு ரெடின்னு சொன்னா நீங்க பண்ணுங்க. அந்த பொண்ணு இதுவரையும் வாய திறக்கல. அந்த பையனை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு உண்மையிலேயே அந்த பையனை லவ் பண்ணி தான் அப்படி சொல்லுமா? அது அப்படி சொல்லுவான்னு கேக்குறேன், சொல்லாது. இதுல வந்து அந்த பொண்ணை வந்து வன்புணர்ச்சி பண்ணிருக்கான் அந்த பையன், இவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். சரி, திரு ராஜசேகரன், பாதிக்கப்பட்ட பெண்ணிடம்தான் குற்றவாளிக்கான தண்டனையா இல்லையா என்பது அடங்கியிருக்கிறதா? இல்லை, அது கூட வந்து இந்த மாதிரி இதில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து சொன்னாலும் கூட, சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னாலும் கூட, இந்த அஃபென்ஸ் இஸ் மேட் அவுட். இப்போ இவர் சொன்னார், இவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து அப்பீலில் வந்து குறைக்கலாம் கூட்டலாம், இல்லை வந்து அவனையே செய்யலாம். இப்போ ஹைகோர்ட்டும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து இவன் நிச்சயமாக பண்ணியிருக்கிறாங்கிற பட்சத்தில் அவன் தண்டிக்கப்பட வேண்டியதுதானே ஒழிய அந்த பொண்ணே சொன்னாலும். ஏன்னா அப்போ என்ன ஆகுது, அவன் செய்த தவறை வந்து கரெக்டா இல்லையா, தண்டிக்கப்படலாமா வேண்டாமாங்கிறது ஒரு தனி மனிதர்கிட்ட போயிருது. இது சிவில் கேஸ் தான் வந்து ரெண்டு தனி மனிதர்கள் போட்டுக்கிறது, கிரிமினல் கேஸ் அப்படி அல்ல. இது சமுதாயத்துக்கு எதிராக செய்யும் ஒரு மிக மிக மோசமான குற்றம். இன்னொன்னு சமரசம், நான் கேட்கிறேன், இந்த சமரசத்துக்கு அனுப்புவதற்கு சிட்டி இதுல கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர், அதாவது இந்த சிவில் கேஸ்லாம் போறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு, இதுல நீங்க அனுப்பலாம் இருக்கு. கிரிமினல் அனுப்பலாம் எங்க இருக்கு? முதல்ல அதுவே இல்லை. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து தன்னுடைய டிஸ்கிரிஷன் பவரை யூஸ் பண்ணுறாரு. இப்போ அவர் கேட்டார், நேஷனல் ஃப்ளாகை வந்து நீங்கள் வந்து அவமதியாக செஞ்சதுக்காக ஒரு எஜுகேஷனுக்காக தினமும் போயிட்டு வான்னு சொல்கிறதுல யாரும் வந்து ஆட்சேபனை செய்ய முடியாது. ஆனால் ரேப் பண்ணுறவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இதை விட்டால் உனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோங்க? எனக்கு ஒன்றும் புரியவே கிடையாது. ஏதோ ஆயிரத்தில் பார்த்து சினிமா மாதிரி இருக்குது. இன்னொன்று கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் மேலே போகலாமே, நான் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறேன். ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டாங்க, இவர் சொல்ற மாதிரி சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஓங்கி தான் நான் அடித்தேன், ஆனால் அவனுக்கு உயிர் போய்விட்டது அப்படின்னு ஆகி போச்சு. இப்போ நான் சொல்றேன், நான் செய்த அந்த தவறுக்காக ஒரு கோடி ரூபாய் சொத்தை அவங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன் அப்படின்னு ஒன்று. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வாரிசுகள், சரிங்க ஒரு கோடி ரூபாய் கொடுக்கும் போது அவர் போனதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இதை மீடியேஷனுக்கு அனுப்பி சரி செய்து கொள்ளலாமா? நான் கேட்குறேன், அவனும் ஓகேங்கிறான். யார் கொல்லப்பட்டாரோ நான் தெரியாமல் அடிச்சு விட்டேன், நான் என்னுடைய இன்டென்ஷன் வந்து அவரை கொலை பண்ணும் நோக்கம் அல்ல, ஆனால் ஓங்கி அறைந்து விட்டேன், அந்த அறையில் அவர் இங்கு புழுந்து இறந்து விட்டார், அதற்கு நான் பரிகாரமாக பிராய சித்தமாக இப்போது ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து எழுதி கொடுக்கிறேன். அவங்க வாரிசு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், கேஸை விட்டுருங்கன்னு சொன்னால் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே இல்லைன்னா மிக மிக மோசமான செயல்களை செய்பவர்களுக்கு இது ஒரு மோசமான சிக்னலாக போயிடும். நாளைக்கு வந்து யாரு பாதிக்கப்பட்டாலும் அவனோட இங்கேயும் பேசுனாங்க, இந்த கேஸ்லயும் பேசுனாங்க, அந்த பொண்ணுகிட்ட சொத்து தர்றோம் அது தர்றோம் இது தர்றோன்னு இந்த ட்ரையல் நடக்கும் போது எல்லாமே பேசினாங்க, எதுவும் நடக்கல. இன்னைக்கு கன்விக்ட் ஆன பிறகுதான் வந்து கல்யாணம் பண்றேன்னு வர்றாங்க, அபார்ட்மெண்ட் சொல்லி போய் கேட்டாங்க, எல்லாம் எல்லாமே இருக்கு, எல்லா விதமான பிரஷரும் கொடுத்தாங்க. அதனால இது ஒரு தனி மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அந்த குற்றத்திலிருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது ஒரு சரியான அணுகுமுறை ஆகாது. சார், தொடர்ந்து பேசுவோம். பால்கில் வன்கொடுமை வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எது போன்ற தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன? இன்னும் கூட சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டுமா? விசாரணைகள் இன்னும் கூட நெருக்கடி தரக்கூடிய சூழலுக்கு மாற வேண்டுமா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த அளவுக்கான அணுகுமுறையை சமூகம் வழங்க வேண்டும்? இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.